அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூறல் நிகழ்ச்சியில் இன்று நாம் கனவு மனைவிக்கிடையிலே உரிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய காரணங்கள்ல ஒரு காரணத்தை நாங்கள் பார்க்க போறோம். நான் சொல்ல போற விஷயம் வந்து நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா எனக்கிட்ட வந்து கவுன்சிலிங் வரக்கூடிய நிறைய பேர் இந்த காரணங்களுக்காக பிரிந்து போற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. முக்கியமாக இதில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எந்த முரண்பாடும் கிடையாது, வெளியில் இருக்கக்கூடியவங்களால் அந்த பிரச்சனை வருது. என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி கவுன்சிலிங் வராங்க. அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நானும் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், யார் முதல்ல பேச போகிறாங்க அப்படின்ட்டு. என்னம்மா என்னாச்சு, நீங்கள் சொல்லுங்கள் எங்களாம். அந்த ஆள், நீ சொல்லுங்கிறாங்க. ரெண்டு பேருமே யார் முதல்ல சொல்கிறதுன்ட்டு அவதிப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கவுன்சிலர் ஒன்றுமே கம்பல் பண்ண முடியாது, நாங்கள் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். திடீர் அந்த பொண்ணு அழத் தொடங்குறா, பயங்கரம் அழுகுறா. அழுது சொல்கிறா, எனக்கு டிவோர்ஸ் பண்ணித்தாங்க, என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறா. கல்யாணம் முடிச்ச எவ்வளோ காலம், ஒரு 8 மந்த்ஸ், அவ்வளோதான், 7-8 மாதம் தான் ஆகுது, ஒரு வருஷம் கூட ஆகலை. நான் சொன்னேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இவரோட வாழ முடியாது, இவரில் என்ன பிள்ளை, அவரோட தப்பும் கிடையாது. அப்போ ஏமா வாழ முடியாது, வாழ முடியாது, விடுறாங்கல்ல அப்படின்ட்டு அழுகுறான். அவர்கிட்ட கேட்குறேன், என்னப்பா நீங்களாவது விளக்கத்தை விளக்கம் விவரமாக சொல்லுங்க அப்படின்ட்டு. அவன் சொல்கிறாங்க, பொம்பளை சொல்கிறான், நான் திருமணம் முடித்து 8 மாதம் ஆகுது, எங்கள் பெட்ரூமில் வந்து அவங்க சகோதரி வந்து தூங்குறாங்க, எப்படிங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்? எங்கேயாவது நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வெளியில் போய் வர ஹாஃப் அன் அவர் கழிஞ்சு அம்மா கோல் எடுக்கிறாங்க, என்னப்பா அவ்வளோ லேட்டு, என்ன என்ன செய்கிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க? அவங்களால பிரிஞ்சிருக்க முடியலையா? அவருக்கு ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க? பிரிஞ்சிருக்க முடியலாட்டி எதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க? அவங்க சந்தோஷமாக வெளியில் போக முடியல. எங்கேயாவது தூர பயணம் ஏதாவது ட்ரிப் போகிறதுக்காக வெளிக்கிட்டோன்னே கூடவே எல்லாருமே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரூம் ஹோட்டல் புக் பண்ணோன்னா அந்த ஹோட்டலில் வந்து இவங்களுக்கு புக் பண்ண ரூம்லேயே வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் நைட்டு ஃபுல்லாக கூடவே பெட்டில் அவங்க அத்தா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து தூங்குறாங்க. அப்போ அவங்க அன்பை காட்டுற விதம் இவங்களுடைய அன்பு சிதைஞ்சு போகுது. புரிஞ்சுக்கோங்க, நிறைய பெற்றோர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க. சில தாய்மார்களுக்கு மகன் கல்யாணம் முடிச்சு மனைவி ஒரு சந்தோஷமாக இருந்தால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அது கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான். அப்படிப்பட்ட தாய்மார்களை பார்த்தா அவங்க விதவை தாய்களாக இருப்பாங்க. வந்து அவங்க கணவன் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, இவள் எப்படி என்ற மகனோட சந்தோஷமாக இருக்க முடியுங்கிற ஒரு உள் உணர்வு அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்குது. பொண்டாட்டி புருஷன் நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தால் இவங்களுக்கு பயங்கர எரிச்சலாக வரும். என்ன கொக்க கொக்க கொக்கண்டு எந்த நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேலை இல்லையா உனக்கு, வீட்டில் சமைக்கிற வேலை இல்லையா, துணி துவைக்கிற வேலை இல்லையான்னு விரட்டி விட்றாங்க. கல்யாணமும் முடிச்சு கொடுக்குறாங்க, அவன் சந்தோஷமாக இருக்க விட்றாங்கல்ல. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்கள சந்தோஷமாக இளசுகள் இருக்கிறதுக்கு விடணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து தலைக்கு மீறின அன்பு, அன்பு என்ற பேரில் அவஸ்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த அவருக்கு வந்து விளங்க மாட்டேங்குது. அந்த 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 பெற்றோர்கள பாசத்தால் அவர் என்ன சொன்னால், எனக்கு உமா தான் முக்கியம், எனக்கு தாத்தா தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. முக்கியம் வீட்டு வரைக்கும் உள்ளூட்டுக்கு வரைக்கும் வர்றதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் மடியில் தலையை வச்சு உயிரை விடலை, மனைவி மடியில் தான் தலையை வச்சு என்ன செஞ்சாங்க, உயிரை விட்டாங்க. இது நமக்கு புரிய மாட்டேங்குது. தாய் தகப்பனை கவனிக்கத்தான் வேணும், தாய் தகப்பனுக்கு சீன்னு கூட சொல்லக்கூடாது. தாயோட ரொம்ப இரக்கம் அறிக்கணும். உலகத்திலேயே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நம்ம நேசம் பாராட்டுறது தாய் தான், அதுக்காக தாயோட தூங்க முடியாது. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக, ரசூல்லாவுக்கு அடுத்தபடியாக நம்ம பாசம் கட்டுறது ரெண்டாவது தாய் தான். அதனால் தாய்மடியிலேயே எந்த நேரம் இருக்க முடியாது. மூணாவது தாய் தான், தாயோட குளிக்க முடியாது. நாலாவது தகப்பன், தகப்பனோடையே தங்க முடியாது. பாசம் காட்டுங்க, அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. ஒரு பிள்ளையை முத்தமிடுறதுக்கும் மனைவியை முத்தமிடுறதுக்கும் வித்தியாசம். ரெண்டுக்கும் பேரும் முத்தம் தான், ரெண்டுக்கும் பேர் பாசம் தான். மனைவி மாதிரி வேறு யாருமே கிடையாது. தயவு செஞ்சு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுங்க, மனைவியோடு எப்படி நடக்கணுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த உம்மாட கதை கேட்கறது, உம்மாட கதையை கேட்கறது, பாப்பாட கதையை கேட்கறது, அவங்களுக்கு புரிய மாட்டேங்க. இந்த இளசி நம்ம கல்யாணம் முடிச்சு மருமகள் அவளுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கும், அவள் எவ்வளோ தேவைகள் இருப்பாங்க.
புருஷம் பொண்டாட்டி ரகசியமாக பேசக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவங்கள தனியாக விட்டுட்டு நம்ம தான் விலகணும். அப்படியே மகங்காரம் தான் பெரிய பாசமாக இன்னும் நேரம் உமாவோட ஒட்டிக்கு இருந்தால் உமா சொல்லணும்ப்பா, அது நீ கல்யாணம் பிடித்த முன்னே எங்களோடய இருந்த இப்போ போப்பா அவங்க ஒய்ஃப் தனியாக இருக்கா அவங்க லேட் ஆகுறாங்க போ அப்படிங்கிறது. நிறைய பேர் கல்யாணம் முடிச்சது பிறகு உமா வீட்டில் போய் காய்ச்சிக்கிட்டு இருந்து ஒரு 12 மணி ஆகிறது பிறகு வீட்டுக்கு போகிறது, அங்கே பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கிறான். இதில் ரெண்டு விஷயத்தில் தவறு இருக்குது. இவருக்கு அறிவிக்கணும், நம்முடைய பொண்டாட்டி காத்துட்டு இருக்கிறாங்க, நேர காலத்தோடு பொண்டாட்டிக்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, மார்க்கத்தில் தாயை பற்றியெல்லாம் காய்ச்சிங்க, நீங்கள் தானே பயம் பண்ணீங்க, தாயா தாரமாண்டு நீங்கள் தானே பயம் பண்ணீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க. நான் பயம் பண்ணேன், அதை நான் இப்படி செய்ய செல்லலையே. நீங்கள் தாயை தகப்பன்னு போய் பகல் நேரங்களை பார்க்கறது சரி, இரவு லேட்டாகி அவ்வளோ நேரத்துக்கு உமா வீட்டில் எப்படி லேட் ஆகுவீங்க நீங்கள், உங்கள் பொண்டாட்டி காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தாய் தகப்பனுக்கு வைக்கிற பாசத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய் கடைசி அவங்கள நம்பி வந்த உங்கள் மனைவியை வந்து கண்ணீர் சிந்த விடக்கூடாது, அது பெரிய ஒரு துரோகமாக போயிடும். அது மாதிரி இந்த தாய் தகப்பன் நல்லா புரியணும், பிள்ளைங்க விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. அவனே வந்து உட்காந்து லேட்டானே, என்னடா நீ 10 மணியை போச்சு, என்ன நீ உங்கள் உங்கள் உங்கத்து நிற்கும், அவங்க பிள்ளை மருமகள் தனியாக இருக்கிறான், அவங்க எவ்வளோ ஆசையோடு எதிர்பார்த்துருப்பாங்க, ஓடு ஓடு விரட்டி விடு அப்படின்னு சொன்னிடும். இந்த தாய் தகப்பன் வந்து வீட்டுக்கு வர மகனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க ஆசையாக சமைச்சு வச்சுட்டு வந்து நீ கையால் சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிறான். வாஸ்தவம் தான், எப்போவுமே சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டு போ சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா, இல்லைம்மா அவன் வந்து சமைச்சு வச்சு காதிக்க, அவள் கிடக்க அவன் எப்படா கண்ட, நீ 2 வருஷத்துக்கு முன்னே கண்டவன் இன்னும் என்னோட பெருசாக பித்த அவனுக்கு, நான் சாப்பாடு சமைச்சு வச்சுக்க நீ சாப்பிடலாட்டி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற சில தாய்மார்கள் சொல்கிறாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், அவனை நீங்கள் பெற்றீங்க வளர்த்தீங்க, அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து வாழ விட்டுருக்கிறீங்க, இப்படித்தான் நீங்கள் இருக்கணும்னா எதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, அவங்க மகளை உங்கள் மகனை உங்களோடய வச்சுட்டு இருக்க வேண்டியதானே, பக்கத்துலேயே படுக்க போட்டுட்டீங்களே, நீங்களே சமைச்சு கொடுத்தீங்க, எதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, கொஞ்சமாவது புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, அவன் வந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ மாதத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ வாரத்தில் ஒரு நாளோ சாப்பிட்டா அது வேறு விஷயம், எப்போவுமே இங்கே சாப்பிட சொன்னால் வாரத்தில் 7 நாள் அதில் 14 நாளுக்கு மேலே நீங்கள் சாப்பிட விட்டால் அவன் என்ன பண்ணுறது, அவன் சில நேரம் சமைக்க மாட்டான், ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு உமாட்ட சாப்பிட்டுட்டு வருவார், நம்ம தாத்தாட்ட சாப்பிட்டுட்டு வருவார், நம்ம என்னத்துக்கு ஆக்கணும்னா அன்றைக்கு பார்த்து அவன் அங்கே சாப்பிடலாம் அஞ்சு வருவான், கடைசியில் அவங்க குடும்பத்தில் சண்டை வரும். நீங்கள் உங்கள் மகனுக்கு ஏதாவது டீ கொடுங்க, பிஸ்கெட்டை கொடுங்க, ஒரு நேரம் சாப்பாட்டை கொடுங்க, ஆனால் எப்போவுமே கொடுத்தா அவள் ஆக்கி வச்சது எவ்வளோ ஆகும், நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ மகன் விஷயத்தை யோசிங்க, உங்கள் புருஷன் உங்கள் வீட்டில் சாப்பிடாமல் மாமியா வீட்டில் சாப்பிட்டு வந்தவங்களால் தாங்க முடியுதா, இல்லையே, நமக்கு ஒரு நீதி இன்னொருத்தருக்கு ஒரு நீதியா இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, எப்படி இதை புரியப்படுத்துகிறோன்னு எனக்கு தெரியலை. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டீங்கன்றா அல்ஹம்துலில்லா, இந்த நிகழ்ச்சி போய் சேரணும். நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, மகன் வந்து லேட்டானா கூட, மகன் வந்து இங்கே லேட்டானா கூட, போடா உன் பொண்டாட்டி சாப்பாடு சமைச்சு வச்சுக்க, அங்கே போய் சாப்பிடு, நான் ஆசையாக சமைச்ச கறி கொஞ்சம் தாரேன், இதை கொண்டு போய் 2 பேருமா சாப்பிடு, இதாங்க ஒரு புரிந்துணர்வு, இதாங்க ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ ஒரு பிள்ளைகள் விஷயத்தில் தாய் தகப்பன் எப்படி நடக்கணும், தாத்தா மாதிரி எப்படி நடக்கணும், நிறைய சகோதரிகள் தம்பி அப்படியே உள்வாங்கி வச்சுக்கிறாங்க, நான் அவள் அப்படியே உள்வாங்கி வச்சுக்கோ, பாசம் காட்டுறாங்க பாசம் காட்டுறாங்கன்னு சொல்லி சொல்லியே அவங்க காட்டுற பாசத்தில் மண்ணள்ளி போட்டுட்டிருக்கிறாங்க, அவங்க சகோதரத்தினுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் நிறைய கனவு மனைவி பிரிஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சில மாப்பிள்ளமாருக்கு விளங்குதில்லை, நம்ம கல்யாணம் முடித்த மனைவிக்கு உரிமை ஒன்று இருக்குது, அதை கொடுக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கொண்டு, அவங்களுக்கு புரியதில்லை, அவங்க கேட்ட சொல்லுவாங்க எனக்கு உமாக்கு போகிறது நீ, அதுதான் நானும் சொல்கிறேன், உமாக்கு பிறகு தான் தாய்க்கு பிறகு தான் தாரேன், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, தாயோடையே இருந்தீங்க, தாய்மடியிலேயே இருந்தீங்க, வளரும்போது நீங்கள் நண்பர்களோடு போக இல்லையா, திருமணம் முடித்தா மனைவியோடு போகணும், அன்பை வைங்க ஆதரவை வைங்க கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க, ஆனால் மனைவிக்கு செய்கிறத குறைச்சி இங்கே செய்யாதீங்க, இங்கே எவ்வளோ வேணும் வேணாலும் செய்யுங்க, அங்கே குறைக்கக்கூடாது, ஏன்னா உங்களை நம்பி அவள் வந்திருக்கிறார். நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வத்தகுல்லாஹ் ஃபின்னிஸா, மனைவிமார்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்க, ஃபைன்னக்கும் அகத்தும் உன்னபி அமானத்தில்லா, அவர்களை நீங்கள் அல்லாவுடைய அமானிதம் சொல்லி வாங்கியிருக்கிறீங்க, ஒஸ்தஹலல்தும் ஃபுரூஜ உன்னபி அமானத்தில்லா, நீங்கள் அவர்களுடைய கர்ப்பை நீங்கள் அல்லாவுடைய அமானம் சொல்லி உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறீங்க. எனவே மனைவிமார் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கன்னு நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இன்னைக்கு நிறைய இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாய் தகப்பன் தடையாக இருக்காதிங்க, சகோதரர்கள் தடையாக இருக்கிறாங்க, பாசம் காட்ட போய் குடும்பமே அங்கே தங்க போய் அவங்க சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடாதீங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போன தோழர்கள் பேசிக்கிட்டே இருந்ததுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆன் ஒரு வசனத்தை இறக்குறான். நீங்கள் அடுத்தவருடைய வீட்டுக்கு போனால் அவர்கள் போங்கன்னு சொல்லும் வரைக்கும் காத்துக்கிரிக்காதீங்க, வெக்கப்படுவாங்க. நீங்களாம் சாப்பிட்டுமா முடிச்சமா வந்துடுங்க என்று சொல்லி ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கிற இடம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நாங்கள் நண்பர்களாகவோ அல்லது நம்ம பிள்ளைகள் வீட்டிலேயே நாங்கள் போனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு, நீ தூங்குற டைம் சாப்பிட்டோம் போயிட்டு வரோம்ப்பா வந்துடணும். அவங்க போங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் கழிச்சிக்கிட்டே இருந்து அவங்களோட அன்பில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் தான் பிள்ளைகள் லேட்டானா நீங்கள் புத்திமதி சொல்லுங்க, மகன் இப்படி இல்லை வாழ்க்கை. நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க, நேரத்தோட வீட்டுக்கு போகணும், நண்பர்களோட வெளியில் சொல்லக்கூடாது. இங்கே வந்தால் கூட உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு, 9 மணி, இதுக்கு மேலே நீங்கள் ஒய்ஃப்கிட்ட போகணும், உங்கள் வீட்டில் போகணும். மருமகளை சலான் சொன்னதாக சொல்லுங்கள், அம்மா அவன் புருஷன் இங்கே தான் இருக்கிறார் வாராருமா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்கள சந்தோஷமாக இருக்க விடுங்க, தனியாக இருக்க விடுங்க, அவங்கள தனியாக தூங்க விடுங்க. அவங்க அறையில் நீங்கள் சலாம் சொல்லாமல் முன்னுழையாதீங்க. அவங்க புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. எங்கேயோ பிறந்தவள் என் மகளை திருப்திப்படுத்துகிறாள், என் மகனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான், என் மகனை சந்தோஷமாக வச்சிருக்கிறான், அன்பு காட்டுறான், முத்தம் கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான். சந்தோஷப்படுறத விட்டுட்டு பொறாமப்படுறதுக்கு யாருங்க அது, யாருங்க அது? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளும். இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், இது மக்களுக்கு போய் சேரணும். இந்த தாய் தகப்பன்ட்ட இருக்கக்கூடியது இந்த பொறாமை என்கிற ஒரு விஷயந்தான். அது அவங்களை அறியாமலே அது வந்துட்டு, உண்மையில் அன்பு என்றால் நம்ம ஆர்ட் அனுபவிக்கும் அவர் நல்லா இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க நல்லா இருக்கிறத விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும் யோசிச்சு அது சுயநலம். அவன் நல்லா இருக்கிறது அவனுடைய இளமை பருவத்தில் அந்த இளசுகள் சந்தோஷமாக இருக்கிறது தான். அவங்கள தனியாக ட்ரிப் போக விடுங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்கம்மா போமா நூரலியா போமா அப்படிம்பாங்க. நூரலியாவில் இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போவோம், யாழ்ப்பாணத்துக்கு போவோம் அப்படிம்பாங்க. நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நீங்கள் திருமணம் முடிச்ச புது தம்பதிகள், நாங்கள் டிஸ்டர்ப் ஆகிக்க விரும்பலை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படியே. தண்டிச்சு கூப்பிட்டா கூட நீங்கள் வேறு யார் ரூம் எடுத்துருங்க, அந்த ரூம்லேயே போய் தங்கிடாதீங்க. அவங்கள சந்தோஷமாக விடுங்க, மகிழ்ச்சி அறிக்க விடுங்க. எனவே தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட நடந்துக்க வேண்டிய முறையை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக்கோம். இதே மாதிரி தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கிட்ட எப்படியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கணும், அவங்களுக்கு எப்படி உரிமைகளை கொடுக்கணுங்கிற விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானத்தல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வேன்.